நாலு மணிக்கு எத்தனை மணிக்கு இருக்கும் நைட்டு எட்டு மணி வரைக்கும் சரி எத்தனை வருஷமா இருக்கு கடை சேனல் என்ன ரோட கட்டணும் பார்க்குறீங்களா எஸ் நம்ம சேனல் இனிமேல் ஃபுட் ரிவ்யூ வரப்போகுது இன்னைக்கு இந்த ஒரு நல்ல ஃபுட் ரிவ்யூ நம்ம பார்க்க போகிறோம் ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நம்ம திருச்சி எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கோம் இப்ராஹிம் பார்க் அந்த இப்ராஹிம் பார்க் நேராக ஆப்போசிட்ல பார்த்தீங்கன்னா இந்த வடக்கடை என்ன ஸ்பெஷல் நீங்கள் பார்த்தீங்கன்னா வாழைப்பூ வடை அண்ட் வாழைப்பூ சமோசா வாழைப்பூ வடை கேள்விப்பட்டிருப்பீங்க வாழைப்பூ சமோசா இங்கே தான் கிடைக்கும் ரெண்டுமே ரொம்ப வெரி ஸ்பெஷல் அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் இந்த கடை 60 வருஷமாக இருக்குங்க இந்த கடையோட டைமிங் பார்த்திங்கன்னா சாயந்தரம் 4 மணிலேருந்து 8 மணி வரைக்கும் 8 மணிக்கு மேலே வடை காலி ஸோ இந்த கடையில் என்ன ஸ்பெஷல்னு பார்த்திங்கன்னா சுட சுட தான் உங்களுக்கு வடை சமோசா கிடைக்கும் ஒருத்தர் கூட ஆறி போய் கிடைக்கவே கிடைக்காது ஏன்னா அந்தளவுக்கு கும்பல் இருக்கனால சீக்கிரம் சீக்கிரமே காலி ஆகிடும் ஸோ ஆறி போய் நீங்கள் வடையும் சமோசாவும் சாப்பிடவே முடியாது அந்த கடையில் அதுதான் அந்த கடையில் ஸ்பெஷல் நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா பெரிய பெரிய கடைகளில் ஷாப்பில் நீங்கள் சாப்பிட்றது வந்து கிச்சனில் எப்படி இருக்கும் எப்படி செய்வாங்க எதுவுமே தெரியாது உங்களுக்கு இது ஸ்ட்ரீட் ஃபுட்டாக இருந்தாலும் அவங்க எப்படி செய்கிறாங்க ஹைஜீனிக்காக தான் செய்கிறாங்களோ நீங்கள் பார்த்துட்டு சாப்பிட்லாம் அது ஒரு ப்ளஸ் இந்த மாதிரி கடைகளில் இன்னொன்று அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் சொல்கிறதெல்லாம் சரிதான் ரேட் என்னன்னு சொல்லுங்கள் அப்படிங்கிறீங்களா வாழைப்பூ வடையும் 5 ரூபா தான் சமோசாவும் 5 ரூபா தாங்க இதுக்கு சைட் டிஷ்ஷும் ஒன்று வைப்பாங்க பார்த்தீங்களா அது என்னென்னு பார்த்தீங்கன்னா கொத்தமல்லி சட்னியும் சமோசாவுக்கு வந்து ஒரு மசாலா தூவி கொடுப்பாங்க அந்த மசாலாவில் என்ன போகிறீங்கன்னு நான் கேட்டேன் கறி மசாலும் பெப்பரும்னு சொன்னாங்க அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக அருமையாக இருக்கும் கொத்தமல்லி சட்னி நல்லா வாசனையாக கம்ம கம்மம் நம்ம வீட்டில் அரைக்கிற மாதிரி அவ்வளோ அருமையாக இருக்குங்க ரெண்டுமே ஒரு சூப்பரான காம்பினேஷன் என்னங்க அப்படிங்கிறீங்க இப்படிங்கிறீங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் நினைக்கலாம் உங்களுக்கு அப்படியே நான் சொல்கிறப்பே வந்துட்டு கண்டிப்பாக மவுத்து வாட்டரிங்காக இருக்கும் ஸோ சாப்பிட்டு பார்த்துடலாம் வாங்க சமோசா அப்படியே சுட சுடன்னு இருக்குது நான் வீடியோ ஆன் பண்ணுறதுக்கு முன்னாடியே 2 ரூபாய் இவ்வளோ விட்டுட்டேன் என்னால் வெயிட் பண்ண முடியல அப்படியே ஹேண்டிலே பண்ண முடியல அவ்வளோ கொதிக்க கொதிக்க கொடுத்துட்டாங்க வேறு உள்ளே பார்த்திங்கன்னா வெங்காயம் அப்புறம் வந்துட்டு இந்த வாழைப்பூ கல்லப்பருப்பு அது மாதிரி ஸ்டஃப்பும் உங்களுக்கு தெரிஞ்சுக்க தான் காட்டுறேன் அவ்வளோ ஒரு நிறைய இன்க்ரீடியன்ஸ் போட்டிருக்காங்க அப்படியே அந்த கொத்தமல்லி சட்னியில் நீங்கள் ஒரு பிரட்டு பிரட்டி அப்படியே வாயில் ஒரு அபுக்கு போடுங்க இப்படி சுட சுட இறங்கும் செம்மையாக இருக்குது நெக்ஸ்ட் நம்ம வாழைப்பூ வடையை ட்ரை பண்ணிடலாம் வாழைப்பூ வடைக்கு பார்த்திங்கன்னா கொத்தமல்லி சட்னி வச்சு கொடுத்தாங்க அப்படியே சுட சுட இருக்குது இதுவும் பாருங்கள் வாழைப்பூலாம் தெரியுது அவங்களுக்கு உள்ள கஸ்டஃபெல்லாம் நல்லா முறுமுறுன்னு இருக்குது அப்படியே உள்ளே ஒரு அபுக்கு போடுவோம் சட்னியை தொட்டு செம்மையாக இருக்கும் அப்படியே சாப்பிட்றப்போ உங்களுக்கு அப்படியே எத்தனை சாப்பிட்றீங்களா கணக்கே கிடையாது உள்ளே விட்டுக்கிட்டே தான் இருப்போம் நம்ம அவ்வளோ ஒரு அருமையாக இருக்கும் பாருங்கள் வெங்காயம்லாம் போட்டுக்கோன்னா நல்லா கிறிஸ்பியாக ஃப்ரையாக இருக்குது நல்லா இப்போலாம் யாருங்க வீட்டில் வாழைப்பூ வடை செய்கிறா அதோட வேலை ஜாஸ்திங்கிறதுக்காக யாரும் செய்யறதில்ல ஆனால் அதோட நன்மைகள் வந்து அப்படியே இருக்குது ஏன்னா நம்ம சாப்பிட்றனால நம்மளுக்கு மட்டும் இல்லை நம்மளோட ஜென்ரேஷனுக்கே அது வந்து ரொம்ப நல்லது உங்களுக்கே தெரியும் ஸோ கண்டிப்பாக அதை சாப்பிட்ணுன்னா நீங்கள் இந்த கடைக்கு வந்து சாப்பிடுங்க அப்படியே வீட்டு பக்கம் அப்படியே இருக்கும் அப்படியே பிளேட் பிளேட்டாக உள்ளே போயிட்டுருக்கு அதான் நீங்கள் வீடியோவில் பார்ப்பீங்க என்னடா ஃபுட் ரிவ்யூன்ட்டு 2-3 பிளேட் உள்ளே போயிட்டுருக்குன்னு பார்ப்பீங்க எப்பயுமே இப்படி தாங்க அவ்வளோ ஒரு சூடாக இருக்கனால அப்படியே போயிட்டே இருக்கும் போதும்னே சொல்ல மனசு வராது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் சும்மாலாம் சொல்லலை நீங்கள் வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு சாப்பிட்டுட்டு என்கிட்ட கமெண்ட் சொல்லுங்கள் நீங்கள் சொன்னதெல்லாம் ரைட்டுன்னு நீங்களே சொல்லுவீங்க அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் ஸோ கண்டிப்பாக சாப்பிட்டு பாருங்கள் உங்களுக்கு வீட்டில் வந்துட்டு வடை சாப்பிட்ணும்னு தோணுதா நேராக வண்டி எடுத்து இப்ராஹிம் பார்க் ஆப்போசிட் வாங்க சி வந்தீங்கன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நான் நம்புகிறேன் ஸோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் முக்கியமாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் லேடிஸ் கூட ஷேர் பண்ணுங்கள் இனிமேல் நம்ம சேனலில் ஒரு ஃபுட் ரிவ்யூ உங்களுக்கு உடனே தெரியணும் அப்படின்னா நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நோட்டிஃபிகேஷன் கார்டுனா பக்கத்தில் பெல் பட்டன் அழுத்திக்கோங்க ஸோ தேங்க்யூ